ஹாய் ஹண்ட் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ரொம்ப ரொம்ப குயிக்காக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பைசியான ஒரு ரெசிபி. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு கடாயில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சோம்பு, பட்டை, லவங்கம் இந்த மாதிரி மசாலா ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் பூண்டு ஒரு 5-6 பல் தட்டி போட்டுக்கோங்க. இதெல்லாம் மிக்சி ஜாரில் அரைக்க வேண்டியது இல்லை இந்த ரெசிபிக்கு. ஸோ எல்லாமே குழிக்கல்லை இடித்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் ஸோ ஒரு ஆனியன் வந்து ஒரு 2-3 ஆனியன் எடுத்துக்கோங்க. அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி எடுத்துகிட்டு அதையுமே நல்லா இடித்து அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம். அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. கையிலேயே நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு அண்ட் மஞ்சத்தூள் ரெண்டுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப ஸ்பைசியான ஒரு கிரேவி தான் இது. ஸோ இது அம்மாவோட ஸ்பெஷல் கிரேவி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்க விடுங்க சிக்கனை. அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வேறு எதுவுமே மசாலா எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஸோ இப்போவே உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ கம்மியாக இருந்ததுனால இப்போ ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேக விடணும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தவறு தூவி இறக்கிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.